வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல முக்கியமான டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். நேத்து மத்திய பட்ஜெட் வந்து வெளிவந்துச்சு. மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களை நம்ம ஊர்ல சில பேர்லாம் ஊருகா மாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விமர்சனம் வந்து பண்ணாங்க. ஆனா அந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் கொரோனா காலகட்டத்தில் உலகம் முழுவதும் பொருளாதார மந்த நிலைமை இருந்தாலும் இந்தியாவுடைய பொருளாதாரம் ரொம்ப ஸ்மூத்தா நகர்ந்துக்கு இருக்கு அப்படின்னு IMF கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஏ பிரைட் ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்தியாவுக்கு புகழாரம் வந்து சூட்டியிருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு புகழாரம் கிடைக்குது அப்படின்னா அதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் மிக முக்கியமான காரணம் அப்படிங்கறத சொல்லி ஆகணும். நேற்று பட்ஜெட்ல நிறைய சிறப்பு அம்சங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு மிகப்பெரிய அமௌண்ட் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவுடைய GDP 3% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூலதன செலவுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் டோட்டல் மதிப்பாக பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி ரூபாய் இந்த முறை ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ இதன் மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரம் இனி வரக்கூடிய காலங்களில் மிக வேகமாக வளரும் அப்படின்னு கணிக்கப்படுது. பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கணிக்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன கம்பேரிட்டிவ் வந்து பண்ணலாம். போன வருஷம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 33% உயர்த்தப்பட்டிருக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது முதல் ஃபேக்ட். இப்போ காங்கிரஸ் உடைய ஆட்சியை வந்து கம்பேர் பண்ணலாம். 2013-2014 இந்த நிதியாண்டில் காங்கிரஸ் உடைய காலகட்டத்தில் 112,000 கோடி ரூபாய் மூலதன செலவாக ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 800% இந்த 9 ஆண்டுகளில் 800% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 800% உயர்த்தப்பட்டிருக்கு. 10 லட்சம் கோடி ரூபாயை இந்த வருடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மூவா நான் வந்து பார்க்குறேன். இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம். ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அதானி அவர்கள் தொடர்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. தேசிய கொடியை வந்து போர்த்தி கொண்டு தேசியத்துக்கு எதிராக அதானி குழுமம் வந்து செயல்படுது. தேசியத்தை இந்தியாவை சுரண்டுகிறது அதானி குழுமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு பொருளாதார ரீதியாக. ஹிண்டன்பர்க்குடைய அந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகு அதானி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ், கிட்டத்தட்ட 1,000,000,000 கோடி ரூபாய் வந்து அவருக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. உலக பணக்காரர்கள் வரிசையில் அவர் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. முன்னாடி டாப் 3 வந்து இருந்தார், இப்போ 10க்கு மேலே வந்து தாண்டிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதானி குழுமத்துக்கு மீது அந்த ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் மிகப்பெரிய லாஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதானி வந்து என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா, எங்களுடைய குழுமத்தின் மீது முதலீடு பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த முதலீடு பண்ண பணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அறிவிச்சிருக்காரு. முதலீட்டாளர்கள் தான் முக்கியம், மத்ததெல்லாம் ரெண்டாவது தான் அப்படினு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. இந்த விவகாரத்துல நீதி விசாரணை வந்து நடத்தணும். அதானி குழுமம் ஹிண்டன்பர்க் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு முறைகேடுகள்ல வந்து ஈடுபட்டிருக்காரா, ஏதாவது ஒரு ஸ்கேம் வந்து நடந்திருக்கா அப்படினு முறையாக உச்சநீதிமன்றத்துடைய குழு இதல வந்து விசாரணை வந்து நடத்தணும். விசாரணை நடத்தி தீர்ப்பு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய பார்வை. ஆனா அதானி அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டு முன் வச்ச ஒரே காரணத்துக்காக இதல பிரதமர் மோடி அவர்களையும் உள்ள வந்து முந்திரா அந்த கோல் எக்ஸ்போர்ட் வந்து பண்றாரு. 2012 பார்த்தீங்கன்னா அப்போ வந்து காங்கிரஸ் உடைய ஆட்சி, 2012 இந்தியாவுடைய பவர் ப்ரொடியூசர் நம்பர் 1 பவர் ப்ரொடியூசராக வந்து மாறுறாரு. 2013 முந்திரா போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த முந்திரா போர்ட்டை வாங்குறாரு, பிரைவேட்டாக வந்து மாறுது. அப்போ என்னமோ 2014 பிறகுதான் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகுதான் அதானி அவர்கள் பெரிய பணக்காரராக வந்த மாதிரி சில பேர் வந்து ரைட்டப் வந்து எழுதிக்கு இருக்காங்க. ஆனால் அதானி அவர்களுடைய வளர்ச்சி, பெரும்பாலான வளர்ச்சி காங்கிரஸ் உடைய பீரியட்ல தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு நீதி விசாரணை நடத்தி அதற்கான தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் விரைவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாத்துடைய பார்வையும். ஆனால் அதானி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நரேந்திர மோடி அவர்களையும் உள்ள வந்து இழுத்து அவர் மீது விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறது சரியான ஒரு அரசியலா இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா அதானி அவர்களுடைய வளர்ச்சி காங்கிரஸ் உடைய ஆட்சியிலையும் அதிகமாக இருந்திருக்கு, பாஜகவுடைய ஆட்சியிலையும் அதிகமாக வந்து இருந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். அதானி அம்பானினாலே நம்ம ஊர்ல சில பேர் வந்து கதற ஆரம்பிச்சிடறாங்க. இதே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னா அவங்களுக்கு புகழாரம் வந்து சூட்டுறாங்க. உதாரணத்துக்கு எலான் மஸ்க வந்து வச்சுக்கலாம். எலான் மஸ்க்கு
புகழாரம் சூட்டி டெய்லியும் கட்டுரை வந்து எழுதுறாங்க. இதுவே நம்ம ஊர்ல இந்தியாவை சேர்ந்த ஒரு பணக்காரர் அப்படின்னா, ஸோ அவர் மீது விமர்சனத்தை முன்வைக்கிறது நாளுக்கு நாள் நம்ம இந்திய கலாச்சாரத்தில் ரொம்ப அதிகமாக போய்க்கு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம், சென்னை பெங்களூர் ஹைவே இருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து அதை மறித்து இன்னைக்கு சாலை மறியலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய பரபரப்பாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. அரசு பேருந்துகளுடைய கண்ணாடி வந்து உடைக்கப்பட்டிருக்கு, பொது சொத்துக்கள் வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இதை நம்ம பார்த்தோம். எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்கு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எருது விடும் விழா அப்படிங்கிறது அடிக்கடி வந்து நடக்கும். திடீர்னு மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எருது விடும் விழா அப்படிங்கிறத வந்து கேன்சல் வந்து பண்ணியிருக்காங்க. கோபச்சந்திரம் அப்படிங்கிற ஸ்பாட்டில் எருது விடும் விழாவுக்கு வந்து ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கு. திடீர்னு மாவட்ட நிர்வாகம் அதற்கு வந்து தடை வந்து விதிச்சிட்டாங்க, அதாவது அதை வந்து ரத்து வந்து பண்ணிட்டாங்க. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே நேஷனல் ஹைவேக்கு வந்து சாலை மறியலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதன் பிறகு மாவட்ட நிர்வாகம் எருது விடும் விழாவுக்கு பர்மிஷன் வந்து கொடுத்துட்டாங்களாம். இது மூணாவது டாபிக். நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டத்தை வேலூர் மாவட்டத்தில் தொடங்கி வச்சிருக்காரு. ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கே திட்டங்கள் வந்து எப்படி வந்து போய்க்கிருக்கு, எந்த நிலைமையில் திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு பண்றதுக்காக கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டம் செயல்முறைப்படுத்த இருக்கு. அது இன்னைக்கு வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஐந்தாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திமுக அரசாங்கத்திற்கு நோட்டீஸ் அப்படிங்கிறது அடுத்த டாபிக். யார் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது, தமிழக அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. யார் அனுப்பியிருக்கிறது, தேசிய பட்டியலினத்துடைய ஆணையம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் சேலம் மாவட்டத்தில் திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் என்ன பண்ணாருன்னா, பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் கோவிலுக்குள்ளே போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஊர் மத்தியில் அவரை நிற்க வச்சு, அந்த பட்டியலின இளைஞரை வந்து நிற்க வச்சு கெட்ட வார்த்தையில் வந்து பேசினாரு. அந்த வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆனிச்சு. திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஒன்றிய செயலாளரை தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ அந்த ஒன்றிய செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு. எதிர்கட்சிகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து அவரை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டை வந்து முன் வச்சுக்கிருக்காங்க. இந்த சூழலில் தேசிய பட்டியலின ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விவகாரத்தில் தமிழக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அப்படின்னு 7 நாட்களுக்குள்ளே விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க தமிழக அரசாங்கத்துக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.